வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் நிறைய வீடியோஸ் பிளேலிஸ்டில் ஆட் ஆகிருக்கும். இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி ஓரியன்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் இருக்கும். அது பார்க்குற மூலிமா உங்களால் நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்க முடியும். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து சொல்லித்தரோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் பாசிட்டிவ் பயாஸில் ஸ்டார்ட் ஆனாலும் அது ஒரு 2 செகண்ட்ஸ் கூட ஸ்டேபிளாக நிற்காமல் ஓப்பன் ஆன வேல்யூலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டவுனில் வந்து இறக்கிட்டே வந்துருச்சு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் வேல்யூவே வந்து ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து நிஃப்டிக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. அதான் வந்து 11,300. இந்த 11,300 ரேஞ்சை வந்து பிரேக்கே பண்ண முடியாமல் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி அங்கேருந்து ஆக்சுவலி டவுன் வந்துச்சு. அந்த டவுன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 11,200 ரேஞ்ச் கிட்டே ரொம்ப நேரமாக ட்ரேடிங்கில் நடந்துருந்துச்சு. அந்த 200 ரேஞ்சு எப்போ பிரேக் அவுட் நடந்துச்சோ அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் ஒரு பிக் ஃபால் வந்துச்சு. அந்த பிக் ஃபால் தான் ஒரு மேஜரான இடம். அந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஒரு லோ, டே லோ சொல்லலாம், 11,150. அந்த 11,150 ஏன் ஒரு மேஜரான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா, ஆக்சுவலி ப்ரீவியஸ்லி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஏப்ரல் மாதம் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் பயாஸில் போய்கிட்டு இருக்கல, அப்போது ஒரு ஃபால் வந்துச்சு மே மாதத்தில். அந்த ஃபால் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து 11,148 ரேஞ்ச் வரைக்கும் போச்சு. அந்த ரேஞ்சிலேருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்து ஒரு 2-3 டேஸில் சடனான ஒரு ஸ்பைக்கில் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா செம ரெக்கவரில் ஆயிடுச்சு. அந்த ரெக்கவர் போனப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ரேஞ்செலாம் போச்சு. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் பயாஸில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ரேஞ்ச் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரேஞ்ச் 11,140 ரேஞ்ச். இப்போ மார்க்கெட் வந்து இன்றைக்கி டேலோ ரெஜிஸ்டர் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 150 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. இந்த ரேஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா 150. கரெக்டாக அந்த ரேஞ்ச் பிரேக் ஆகிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஒரு பிக் ஃபால் விழுந்திருக்கும் மார்க்கெட் வந்து. அடுத்த நெக்ஸ்ட் லெவல் ஒரு பேரிஷ் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அறிகுறி வந்திருக்கும். பட் ஆனால் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ரேஞ்ச் கிட்டக்க நிற்கிது. ஸோ நாளைக்கே கூட நாளைக்குன்னு இல்லை, இந்த வீக்லேயே தெரிஞ்சிடும். நாளைக்கு ஆனால் இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனால் நாளைக்கே தெரிஞ்சிடும். நமக்கு வந்து அடுத்த ஒரு 10,600 இந்த ரேஞ்சுக்கிட்ட நம்ம வந்து மார்க்கெட்டை ஷார்ட் டேர்ம், நெக்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் போகலாம். இப்போதைக்கு இருக்க ஷார்ட் டேர்ம் படி ஆல்ரெடி வந்து டார்கெட்ஸ் நிறையா அச்சீவ் பண்ணிருச்சு நிஃப்டி வந்து. ஷார்ட் டேர்ம் படி பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நாளைக்கு ஓப்பனிங்கில் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறக்குரிய சான்சஸ் கூட அதிகமாக வந்து இருக்குது. ஓகே, இப்போ நம்ம நிஃப்டிக்கு வரலாம். நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப மேஜராக ஏன் இந்த அளவுக்கு ட்ராக் ஆகுது, ஏன் இந்த அளவுக்கு டவுன் ஆகுது. ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணியிருந்தீங்கன்னா பட்ஜெட்லேருந்து தான் வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு. பட்ஜெட்டில் சூப்பர் ரிச் டேக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அதனுடைய டவுன்ஃபாலாக தான் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் அது ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் லெவல் பிரேக் அவுட் ஆனதுலேருந்து ஒரு 500 ரேஞ்ச், 11,500 பிரேக் அவுட் ஆனதுலேருந்து நல்ல ஒரு டவுனில் போய்கிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேபிள் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேரால் எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது. பட் ஆனால் மார்க்கெட் ஸ்டேபிளே ஆகலை. ஏன் இது இன்னும் வந்து கண்டினியூஸாக வந்து டவுன் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்னமும் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்து செல்லிங் போய்கிட்டே இருக்காங்க. இன்ஃப்ளோவே இல்லாமல் வெறும் அவுட்ஃப்ளோவிலே வந்து போய்கிட்டே இருக்குது. இன்ஃப்ளோ வந்தால் தான் வந்து எக்கனாமி வந்து டெவலப் ஆகும். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்னுடைய அவுட்ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் வந்து அவங்க மேஜராக செல்லிங் போகிறதுனால, அவங்க மேஜராக செல் பண்ணி கேஷை அவுட்ஃப்ளோ எடுக்கிறதுனால நம்மளுடைய இது பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமி கொஞ்சம் கீழே இறங்கிட்டே வருது. பட் ஆனால் இப்போதைக்கு இருக்க இந்த 150 ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு குரூஷியலான சப்போர்ட்டில் நிற்கிது நிஃப்டி. அதாவது இப்போதைக்கு இருக்க வரைக்கும் டார்கெட் அச்சீவ் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டேன். பட் ஆனால் இந்த 1150 ரேஞ்சு ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு, 1150-1140 இந்த ரேஞ்சு ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா அடுத்து ஒரு பயங்கரமான நெக்ஸ்ட் லெவல் பேரிஷ் ஷார்ட் டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, டவுன் சைடு சொல்லிட்டேன், அப்சைடு சொல்லிடுறேன். அப்சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 11,230 ரேஞ்சு. இந்த 11,200-230 ரேஞ்ச் தான் வந்து ஒரு அப்சைடுக்குரிய ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இன்ட்ராடேக்கு நாளைக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா நாளைக்கு நீங்கள் இன்ட்ராடேக்கு ஒரு பாசிட்டிவ் பயாஸ் வந்து நீங்கள் லைட்டாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ப்ராஃபிட் புக்கிங்கும் வந்து இந்த 230 ரேஞ்சை தாண்டிச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்னமும் கூட கொஞ்சம் ஒரு ரைசிங் கொடுக்குறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் சின்னதாக பை பண்ணி ஒரு இன்ட்ராடேயில் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம்.
இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங்பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.